श्रीमते वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वेंकटभूषण महागुरवे नमः। श्रीतरंगमनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। रामानुजतया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारम्भां नादयामुनमध्यमां मत्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां चताहृति जयत्याश्रितसन्त्रासद्मान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। अस्मद्गुरुपरम्परायै नमः। ராமருடைய அனுகிரகத்தாலே அவன் திருவடியிலே மிக்த பக்தி செலுத்திய அந்த குலசேகர பெருமானுடைய பெருமாள் திருமணி அனுபவம் நமக்கு இந்த ஸ்ரீராமநாமையிலே பிராபியமாயிருக்கு. இதுகாரம் ஏழு பதிகங்களில் திருவரங்கனை பற்றியும் வித்துவோட்கோட்டம்மானை பற்றியும் திருவேங்கடத்தானை பற்றியும் பாடி ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்திற்கு ரெண்டு பதிகங்கள் அனுகிரகம் செய்தார். ஒன்று ஏர்மடர் பொங்கல் பதிகமானது, ஒவ்வொரு கோபஸ்ரீயரிடத்திலையும் இந்த எம்பெருமான் எப்படி லீலா விநோதங்கள் பண்ணான்னு பார்த்தோம். அடுத்தது இந்த மணிவயிர வாய்த்தவன் தேவகியனுடைய தெய்வ தேவகியனுடைய திருவயிற்றை அவதரித்த அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் அவளுக்கு தன் அவதார ரசத்தை மட்டும் கொடுத்தானே தவிர லீலாரசத்தை கொடுக்கவில்லை. அதனாலே அப்பிராட்டியின் ஸ்திதியிலே நம்முடைய குலசேகர பெருமாள் நின்று அவள் அந்த கிருஷ்ணனை வளர்க்கும் அந்த இழந்த இழவை எப்படி ஒரு பாலகனுடைய பால்ய லீலா சேஷ்டிதங்களை ஒரு தாயாருக்கு மறுக்கப்பட்டது, எனக்கு மறுக்கப்பட்டாலும் எப்படி பிறர்க்கு அது அனுகூலமாக இருந்தது என்று ரொம்ப அற்புதமாக இந்த ஆளரியின் தசகத்திலே காட்டினார். எல்லாம் தெய்வனங்கை அசோதை பெற்றாளே என்னும்படியாக தன்னுடைய திருவுள்ள ஆர்த்தியை தேவகி கூறும்படியாக ஆழ்வார் கூறுகிறார். அதை நாம் அனுபவித்தோம். அடுத்தது இந்த ஆழ்வார் திருக்கண்ணபுரம் எழுந்தருளுகிறார். அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் என் ராகவன், அவனே ராமன் தசமுக சம்காரம் செய்தவன் என்னும்படியாக ஸ்ரீமத் ராமாயண விஷயத்தை சாரமாக வெறி கிளுப்தமாக பத்து பாசுரங்களாலே நமக்கு அனுகிரகம் பண்றார். இந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளிக்கிற இந்த சௌரிராஜ பெருமாள் ரொம்ப விசேஷமானவர். சக்கரவர்த்தி திருமகன் இடத்திலே இருந்து தனக்கு ஒரு அனுகிரகமாக கிடைத்த ஸ்ரீ ரங்கநாதனை விபீஷணாழ்வான் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டருளி அந்த பெருமாளை சேவித்து நிற்கிறார். அப்பொழுது விபீஷணன் பெருமாளை பார்த்து கேட்கிறார், ஏ பெருமாளே, தேவர் வந்து கிடையழகை காட்டி படுத்து கொண்டுட்டீர், தேவரையருடைய நடனழகை நான் எங்கே சேவிப்பதுன்னு பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறார். அதற்கு எம்பெருமான் சொன்ன பிரதிவச்சனம், அப்படியாக நம்மை திருக்கண்ணபுரத்திலே அங்கனே சேவியும் என்று நியமித்தாராம். அதனாலே அவர் அங்கு எழுந்தருளி விபீஷணாழ்வான் அங்கு சென்று பெருமாளை சேவிச்சு ஆனந்த பாஷ்பம் வருஷிச்சார். அதனால இன்றளவும் திருக்கண்ணபுரத்தில் விபீஷண ஆழ்வானுக்கு தனி சன்னதி அமைச்சு பிரதி அம்மாவாசை தினத்தன்று சௌரிராஜன் விபீஷண ஆழ்வான் சன்னதிக்கு எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் என்று அந்த திவ்யதேசத்திலே சொல்றார்.
இப்படியாக அந்த எம்பெருமான் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் இந்த ராமனாய் அவதரித்தான் என்று சொல்லி இந்த ஆழ்வார் அந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானை ஒரு தாளாட்டும்படியாக ராகவனே தாளேலோ தயரதன் மகனே தாளேலோ என்னும்படியாக ஒரு கௌசல்யாக தன்னை பாவித்து இந்த பதிகத்தை நமக்கு அனுகிரகம் பண்றார். இதற்கப்புறம் அடுத்த ரெண்டு பதிகங்களும் ராமாயணத்தை விஸ்தீர்ணமா சாய்க்கிறார். இருப்பினும் இந்த பதிகத்திலே மண்டபகை கௌசலதன் பதிகத்தை ரொம்ப சுருக்கமாக மணிமணியான வார்த்தைகளை கொண்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்றார். முதல் நாலு பாசுரங்களாலே இந்த ஆழ்வார் பாலகாண்டத்தை சொல்றார். பின்பு ஆரண்யகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யகாண்டம் சொல்லி ஒவ்வொரு படிப்படியாக ராமாயணத்தை கிஷ்கிந்தா காண்டம் அழகா சொல்லி நமக்கு கொடுக்கிறார். இப்ப பாசுரத்தை அனுபவிச்சா நமக்கு அந்த ரசம் கிடைக்கும். மண்ணுபகழ் கௌசலதன் மணிவயிருவாய்த்தவனே தென் இலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் சம்பன் சேர் கண்ணினன் மாமதல் புடசோள் கணபுரத்தன் கருமணிய என்னுடைய இன்னமுத ராகவனே தாளேலோ. தாளேலோன்னு சொல்ற எம்பெருமானை தூங்க பண்ணும்படியாக ஒரு பதிகம். அது ராமாயணம் மொத்தத்தையும் சொல்லி இந்த ஆழ்வார் அந்த ராகவனை தாளேலோ என்று சொல்லி யோக நித்திரைக்கு அனுப்பி வைக்கிறார். இது ஒரு விசேஷம் என்னன்னா, அடியேன் ஸ்ரீகிராமத்தில் திருபயந்தபுரத்தில் இந்த திருவத்தேன உற்சவத்தின் போது நான்காவது உற்சவத்தன்று பகல் பத்து நான்காவது உற்சவத்தன்று பெருமாள் திருமொழி விண்ணப்பம் பண்ணுவார்கள். அந்த சமயத்தில் இந்த ஏழு பதிகமாக இந்த எட்டாவது பதிகமான தாளேலோ பதிகத்திலே பெருமாள் என்ன செய்வார்கள் என்றால், பெருமாள் வந்து அன்னை தனையை மட்டும் அந்த விமானத்தை ஊஞ்சல் எழுதியிருப்பார். இந்த பதிகம் தொடங்கும் போது பெருமாள் பின்னாடி நின்று அந்த ஊஞ்சலை பெருமாள் லேசாக அசக்குவா. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைய தானாட்டணும்னா ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு தூளிலையோ இருந்து அவருடைய தாயார் அந்த தாளாட்டு பாட்டை பாடி குழந்தைய தூங்க பண்ணுறதா தான் நம்ம வந்து லோக திருஷ்டாந்தம் அது. அதை போல இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை கருத்திலே கொண்டு அந்த திவ்யதேசத்தில் அதற்கு தகுந்தபடியாக ராமன் திருக்கோலம் அந்த தேவநாயனுக்கு சாத்தி புஷ்பங்கள் சமர்ப்பித்து இந்த பதிகத்தினுடைய விண்ணப்பம் வரும்போது பின்னாடி நின்று அந்த பெருமாள் அந்த ஊஞ்சல் கம்பியர் அசக அசக்கினாக இந்த பத்து பாசுரத்துக்கும் அந்த பெருமாள் எப்பொழுது ஒரு குழந்தையை தூளிலே தாளாட்டும்படியாக நாம் அதை உணர்றோமோ அதே போல எம்பெருமானுக்கும் இந்த தாளேலோ ஆழ்வாருடைய திருவுள்ள அனுபவம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எம்பெருமானே சாட்சாத்தாக குலசேகர பெருமானே தாளாட்டுவது போலே அந்த ஒரு ஒரு சீன் அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த திவ்யதேசத்தில். அதனாலே இந்த ஆழ்வார் இங்கே ராகவனே தாளேலோ இன்னமுதே ராகவனே தாளேலோ அப்படின்னு அமுதுன்னு சொல்லாம இன்னமுதுன்னு சாய்க்கிறார். இன்னமுது அப்படின்னா ரொம்பவும் அமுதமே இனிமையா இருக்கும். அதை விட இன்னமுது அப்படின்னா கோதிலபன் கண்ணல் கட்டின்னு சொல்ற மாதிரி. அப்படி அற்புதமான இந்த ராகவனை நீ தாளேலோ, யாருடைய ராகவன்னு கேட்டுக்கிற ஆழ்வார், என்னுடைய இன்னமுத ராகவனே தாளேலோ. சரி, எப்படி அவதாரம் பண்ண சுவாமி? மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே. மண்ணு புகழான நிலையான கீர்த்தியுடைய இந்த தசரத சக்கரவர்த்தியின் மூத்த தேவியான அந்த கௌசலையின் மணிவயிற்சிலே எம்பெருமான் வாய்த்தான். எதற்கு அவதாரம் செய்தான் சுவாமி? தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் சம்பன் சேர். தசமுக சம்ஹாரத்தின் பொருட்டு எம்பெருமான் இங்கே அற்புதமாக ஓர் அவதாரம் செஞ்சான். எப்படின்னா, கண்ணினன் மாமதழ் புடசூழ் கணபுரத்தன் கருமணியே. இந்த கணபுரத்தின் கருமணியே தான் அன்று ராமாவதாரம் பண்ணது.
இல்ல அந்த ராமனே இந்த இங்கு கரமணத்தின் கருமணியா இழந்தருளியிருக்கான்னு கூட சொல்லலாம். அப்படியாவது கண்ணினன் மாமதன வேலை மோதம் பதழ்ஷு திருக்கண்ணபுரத்துன்னு சாய்ச்சார் நம்மாழ்வா திருவாய் மொழியிலே. அப்படியாக கண்ணினன் மாமதள் பெரிய புடை சூழ்ந்த மதல்கள் சூழ்ந்த பெரிய அரணை உடைய திருக்கண்ணபுரத்தின் கருமணியே அப்படின்னர். அதாக்கு எனக்கு வெகு சுலபனானவனே என் கரிய ரத்னமேன்னு அர்த்தம். இப்படியாக இந்த எம்பெருமான் ராவண சம்ஹாரம் பொருட்டு பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருபம் என்றபடி தசரத சக்கரவர்த்தியை தனது தந்தையாக்கி கொண்டு சங்கல்பித்து அவருடைய பத்னியான கௌசல்யன் திருவயிற்றிலே அவதாரம் செய்தார் எம்பெருமான். மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிர்வாய்த்தவனே. தசரதருக்கு பல மனைவிமார்கள் உண்டு. இருந்தாலும் பட்ட மகிழ்ச்சியானவள் இந்த கௌசல்ய. அவளது திருவயிற்றிலே எம்பெருமான் அவதாரம் செய்தான். விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இவள் ரொம்ப சீலத்திலும் அனுஷ்டானத்திலும் சிறந்தவள் இந்த கௌசலை. சுத்வா புஷ்யேன புத்திரஸ்ய யவராஜ்யாபிஷேசனம். இப்படியாக அவர் வந்து பிராணாயாமம் தியானம் முதலான அந்த யோகம் பிராணாயாமம் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவளான இவள். இதெல்லாம் கௌசலைக்கு குவாலிஃபிகேஷன்ஸ். அவளுக்கு இவர் புத்திரனாக அவதரித்தார். எப்படி ஜனகர் கையில சீதை அகப்பட்ட வண்ணம் அவள் கைக்கு அகப்பட்டு வளர்க்கப்பட்டதால் இப்படியானவள் இந்த எம்பெருமான் கௌசல்யனிடத்திலே தான் அவதாரம் செஞ்சு அவள் கையாலே வளர்க்கப்பட்டார். அங்கு பெரிய தபஸ்வியானவும் அனுஷ்டாதாவும் இருக்கிற ஜனகருடைய அவள் அரசாட்சியிலே வளர்ந்தவள் சீதா பிராட்டி. அவளுக்கு இவன் உகந்தபடியாக மணாளனா இருக்க வேண்டும் என்று இந்த வெங்கதீரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்னும்படியாக சூரிய வம்சத்துக்கே ஒரு புதிய விளக்காய் இந்த எம்பெருமான் கௌசலியின் வயிற்றிலேயே வந்து அவதரித்தார். அதுதான் சொன்னார், மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே. இப்படியாக எம்பெருமான் அவதாரம் சொல்றது. இங்க பத்து தலை ராவனுடைய பத்து கிரீட்டங்களும் இந்த பூமியிலே புற்று மறிந்தன போல புவிமேல் சிந்த என்னும்படியாக விழுந்து ஏவமேக சதம் சின்னம் என்னும்படியாக நூற்று ஓர தூரம் பெருமாள் அவன் சிரச அறுத்து போட்டாராம். அப்படியாக இந்த தென்னிலங்கை கோன்முடிகள்னு பகுவச்சனமா சொல்லியிருக்கு பாசுரத்துல. அதனால ஒரு தரம்னா அறுத்து ஊன்றுவர். பகுவச்சனம் சிரங்கள்னு இருக்கிறதுனாலே எல்லாத்தையும் அறுத்து தள்ளிட இருந்த புற்று மறிந்தன போல புவிமேல் சிந்த. இப்படியாக எம்பெருமான் ராவண சம்ஹாரம் செஞ்சார். அப்படிப்பட்ட எம்பெருமான் யாருன்னு கேட்டா அவன்தான் மாமதள் புடை சூழ்கின்ற திருக்கண்ணபுரத்திலே கருவணியாக இருக்கின்ற எம்பெருமான். அவன் என்னுடைய இன்னமதா இருக்கான். அவனே இந்த ராகவன். ராகவனே தாலேலோ என்னும்படியாக எப்படி பெரியாழ்வார மாணிக்கங்கட்டியிலே அந்த கிருஷ்ணனை தாளாட்டினாரோ அதை போல இந்த ஆழ்வார் இந்த மண்ணு புகழ் பதிவத்திலே ஸ்ரீராமனை தாளாட்டி நித்திரைக்கு அனுப்புறார். அடுத்த வந்து அறக்கரை வந்து சம்ஹார மண்டத்துக்கு எம்பெருமான் அவதாரம். யார் யார இந்த எம்பெருமான் பண்ணான்னு சொன்னா, புண்டரீக மலரதன்மேல் புவனையெல்லாம் படைத்தவனே திண்டிரலால் தாடகதன் உரமுருவ சிலவழைத்தாய் கண்டவருதம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய எண்டிசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ. புண்டரீக மலரதன் மேல் புவனையெல்லாம் படைத்தவனே. தன்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மாவ பெருமாள் படைத்தவன் அவன்தான் இந்த ராமன் சொல்றா. தின் திரளாள் தாடகதன் சொன்னார். அத திடமான ஆயிரம் யானையினுடைய பலங்களை அந்த தாடகையின் புஜத்தில் இருக்கு. அப்படி ஆயிரம் யானையின்
வலிமை ஒன்னா சேர்ந்து இருந்தா அதுதான் இந்த பெண் ரூபமான தாடகை. உரம் உருவ சிலவழைத்தாய் அவருடைய மார்பை தன்னுடைய பானத்தாலே பிளந்தான் இந்த ராமன். திண்டிரளால் ரொம்ப பலிஷ்டமான வழிவள். திண்டிரளால் தாடகதன் உரமுருவ சிலவனை தாடகா தாடகேயான்னு சாச்சார சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இந்த தாடகை இந்த பெண் ராட்சசியான இவளை இந்த பெண் பூதத்தை எம்பெருமான் அவளை திருமார்பிலே தன்னுடைய சரத்தை எறிந்து சாய்த்தான். எதற்கு சாய்த்தான்? விஸ்வாமத்தருடைய யாக ரட்சணத்தை பொருட்டு சாதிச்சான். இப்படிப்பட்ட எம்பெருமான் யார் கண்டவருதம் மனம் வணங்கும் கணபுரத்தன் கருவணியே பார்க்கும் போதே கையகூப்பி சேவிக்கிறோன்ற எண்ணம் வரணும். அப்படியான ஒரு அழகு இந்த சௌரிராஜன். மனம் வணங்கும் மனத்தை ஆட்டு செய்யக்கூடிய எம்பெருமான் ரொம்ப சர்வாங்க சுந்தரனாக தன்னுடைய அவயவங்களை காட்டி இந்த எம்பெருமான் அற்புதமான ஒரு சேவை சாதிக்கிறான். அப்படி அவனை நம் கண்களாலே பார்க்கும் போதே கண்டவருதம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியேன்னு சாய்ச்சர் என் கருமணியின் சாய்கிறேன். இவன் எப்படிப்பட்டவன்? எண்டிசையும் ஆளுடையா எட்டு திக்கிலும் ஆட்சி செய்யக்கூடியவன் இந்த ராமன். அவன்தான் இந்த கருமணி கணபுரத்தன் கருமணி. இப்படிப்பட்ட ராகவனே நீ தாளேலோ அப்படின்னு. எப்படி பிரம்மாவை பவான் நாராயணோ தேவகா சீமான் சக்ராயுதோ விபு எல்லா லோகத்துக்கும் இவன் ஆதி ஆதி ஆதினி ஒரண்டமாதியாதலால் சோதியான சோதினி அதுன்மையில் விளங்கினாய் வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு வண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயனன் மாயனேன்னு திருமசிப்பிரான் சாதிச்சா போலே இவன் ஆதியாயிருந்து பிரம்மாவளைய தன்னுடைய நாவி கமலத்தினை அவதாரம் செய்ய வச்சு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி லோகத்தினுடைய சிருஷ்டிக்கு ஒரு உபகாரம் செய்தான். அப்படிப்பட்டவன் தாடகையினுடைய மார்பை பிளந்தான். விஸ்வாமித்திரருக்கு யாக ரட்சணம் செய்யும் பொருட்டாக இந்த ஒரு கைங்கரியத்தை எம்பெருமான் பண்ணி எல்லோரும் சேவிக்கும் கண்டவுடனே அவனை கைகூப்பி வணங்கும்படியாக ஓர் அற்புத சௌந்தர்யனாய் திருக்கண்ணபுரத்தில் இருக்க கருமணியாய் இருக்கும் இந்த எம்பெருமானே எட்டு திசைக்கும் இவனை அதிபதி என்று சொல்லி இந்த ராகவனே நீ தாளேலோ என்று அற்புதமாக சாதிச்சார். மூணாவது பாசுரத்திலே இந்த சீதா கல்யாணத்தை சொல்றார். ஜனகராஜனுடைய மருமகனாக ஆவதற்கு ஒரு பாக்கியம் இவனுக்கு. அற்புதமான அந்த சீதா பிராட்டியினுடைய பதியாக இவன் ஆகிவிட்டான்னு சொல்றார். இங்க கொங்குமலை கருங்குடலாய் கௌசலதன் குலமதலாய் தங்கு பெறும் புகழ் சனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தாளேலோ. கொங்குமலி கருங்குழலாள்னு சொன்னான் கௌசலையை பத்தி. கௌசலைக்கு இங்க விசேஷம் சாதிக்கிறா. அத்தனை அழகும் கௌசலை கௌசலை மேல இருந்தது. அதனாலே கொங்குமலி கருங்குழலான்னு சாதிச்சார். எப்படி விஸ்வாமித்திரன் யஜ்ய பொருள் இவர் குடல் அழகை இருந்தமை. எம்பெருமானுக்கும் குடல் அழகு ஜாஸ்தி. அவ தாயார் கேட்கணுமான. அப்படியாக கொங்கும் மலி கருங்குடல் கருப்பான குடல்கள் அதற்கு சொந்தக்காரி. இவள் வந்து எப்படி தசரத குலத்திற்கு வெங்கஜிரோன் குலத்துக்கு ஒரு விளக்கா எம்பெருமான் தோன்றினான் என்னும்படியாக இந்த ராமனுடைய அவதாரத்தாலே தசரத சக்கரவர்த்தியின் குலமானது எப்படி ஏற்றம் பெற்றதோ அதை போலே ராமனுடைய மாதிரி வம்சத்திற்கு கௌசலையின் அவதாரத்தினாலே கௌசலையின் குலத்திற்கும் மாத்ருவத்திற்கும் ஒரு ஏற்றம் யாராலே பட்டதுனா இந்த ராமனாலே தான் அவளுக்கு வந்தது. இப்படி எம்பெருமானுடைய அவதாரமானது பித்ருவர்க்கத்திற்கும் மாத்ருவர்க்கத்திற்கும் ஓர் சிரேச கொடுத்திருக்கு.
அதனால வங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி. இப்படிப்பட்ட இந்த ராமனை நமக்கு கொடுத்தவள் இந்த கௌசலை. அதனாலே கொங்குமலி கருங்குடலாள் கௌசலதன் குலமதனாய். எப்ப எம்பெருமான் அந்த யாக ரட்சணம் பண்ணி விஸ்வாமித்திரோட மித்திலையில் உள்ள நுழைஞ்சாரோ அப்ப பார்த்தவா எல்லாரும் சொல்லிட்டாளாம். மித்திலையில் உள்ள எல்லாரும் இந்த ஜனகரம் ராமனை பார்த்தபோது இவன்தான் நம் சீதைக்கு ஏற்ற மணாளன், தகுந்த வரன்னு நினைச்சாலாம் எல்லாரும். அப்படியாக எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தர்யம் அங்கு இருந்தது. தங்கு பெறும் புகழ் சனகன் திருமருகாதா சரதி. விசேஷம் என்னன்னா, இந்த ராமபிழானுடைய அன்னையான கௌசலைக்கு தகுந்த சம்பந்தி யாருன்னு கேட்டா இந்த சீதையன் தந்தையான ஜனகர். அதனால இவருக்கு ஒரு விசேஷம் போட்டார் ஆழ்வாருங்க, தங்கு பெறும் புகழ் சனகன்னு போட்டார். அப்படிப்பட்ட எனக்கு ஏற்ற சம்பந்தம் சுவாமி எங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னா, ஸ்டேட்டஸ்னா அங்க வந்து ஐஸ்வர்யத்துல ஸ்டேட்டஸ் இல்ல, அனுஷ்டானத்துல ஸ்டேட்டஸ், தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுல ஸ்டேட்டஸ் பார்த்தா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறது ஸ்டேட்டஸ் பார்த்தா, வேதத்தை ரட்சிக்கிறதுல ஸ்டேட்டஸ் பார்த்தா. இப்படியாக இந்த ரெண்டு குலமும் ஒத்தருக்கு ஒத்தருக்கு இது சொல்லும்படியாக, சமம் என்று சொல்லும்படியாக இருந்தது. இந்த சனகர் இருக்காரே, சீதையனுடைய பிதா இருக்காளே, ரொம்ப வைதிக கர்மானுஷ்டானத்துல ரொம்ப வயந்தவா யாரு கிட்ட, யாஜ்ஞவல்கர், அவெல்லாமே இந்த ஜனகரை பார்த்து பொறாமைப்படும்படியான இவருடைய நேமனிஷ்டை இருந்ததுன்னு சாதிக்கிறார். அப்படியாக இவர் அந்த பிரம்ம ஞானத்தில் எல்லாரும் சிறந்தவர், எல்லாரும் போய் இவரை அண்டும்படியாக இவருடைய பரத்ம ஞானம் இருந்தது. அதனால இவர் இந்த கௌசலையின் வம்சம் இருக்கே, இந்த தசரத வம்சத்துக்கு ஏற்ற சம்பந்தி. அதனாலே இங்க சொன்னார் அற்புதமாக, தங்கு பெறும் புகழ் சனகன் திருவருகா தாசரதி. தாசரதினா மருமகன் அர்த்தம், ஜாமாதான்னு சம்பதத்துல மாப்பிள்ளைக்கு பேரு. இப்படி இந்த திவ்ய தம்பதிகளுடைய திருக்கல்யாணம் நெருங்கி வருது. ராமன் ஜனகருக்கு மாப்பிள்ளையாரத்துக்கு ஃபுல் குவாலிபிகேஷன் உள்ளவர். அதை போல தசரதனுடைய குலத்திற்கு சம்பந்தியாவதற்கும் ராமனுக்கு இவர் மாமனார் ஆவதற்கும் ஃபுல் குவாலிபிகேஷன் உண்டு இவருக்கு. அதனாலே தங்கு பெறும் புகழ் சனகன் திருமருகா தாசரதீனா. சிவதனுஷம் முடிஞ்சுட்டார், ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. கன்னியாதானத்திற்கு ஏன் தாசரதின்னு பேருனா, தனுஷ பங்கம் பண்ணார். உடனே ஜனகர் வந்து ஆஹா விஸ்வாமித்திரர் சொல்லி விவாகத்தை ஏற்பாடு பண்ணனடியேன், சீக்கிரம் இந்த சீதையை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க வேண்டும்னு சொல்றார். அப்போ எம்பெருமானுடைய மேன்மையான குணம் அங்க காட்டப்படுறது. என்னன்னா, சிவதனுசம் முடிஞ்சிருத்தோ எம்பெருமானுக்கும் மகிழ்ச்சி, சீதைக்கும் மகிழ்ச்சி. சரி, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணும் என்ற ஜனகர் வாக்கியத்துக்கு எம்பெருமான் உத்தரம் சாய்கிறார். இவர் வந்து பித்ருபச்சல பரிபாலனம் பண்ணவேதான் எம்பெருமான் இங்கு அவதாரம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற கோட்பாட்டை கடைபிடிப்பவர் இந்த ராமபிரான் இல்லையா? அதனாலே என்னுடைய பிதா இருக்காரு ஜனக மகா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியினுடைய நியமனமின்றி நான் எப்படி ஒரு கன்னியை மனம் செய்து கொள்வேன்? அவ எனக்கு உத்தரவு கொடுக்கணும்ப்பா, எங்க அப்பா அம்மா உத்தரவு கொடுத்தாதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். விஸ்வாமித்திர எம்பெருமானுடைய அந்த திருவுள்ளத்தை அறிந்து ஜனகர்கிட்ட சொல்லி உடனே தசரதர வரவழைக்க சொல்றா. எப்படியான ஒரு உயர்ந்த குணத்தை விட எம்பெருமான் தன் தந்தைக்கு தன்னால் ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த குணத்தை தான் தாசரதி அப்படின்றார்.
கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணிய கங்கையை விட சிரேயசான நித்திய புஷ்கரணி முதலான தீர்த்தங்கள் நிறைந்த அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்க கருமணியே, அவன் யார்? எங்கள் குலத்துக்கு அவன் இன்னமுதானவன் அப்படின்னா, எங்கள் வம்சத்திற்கு அவன் இன்னமுதப்பா, இப்படிப்பட்ட ராகவனே தாளேலோன்னு சொல்லிட்டு இந்த மூணாவது பாசரத்தை முடிக்கிறார் ஆழ்வார். நான்காவது பாசரம் சீதா கல்யாணத்தை சொல்றது. தாமர மேல் அயரவனை படைத்தவனே தயரதந்தன் மாமதலாய் மைதிரிதன் மணவாளா வண்டினங்கள் காமரங்கள் இசபாடும் கணபுரத்தன் கருமணியே ஏமருவும் சிலை வரவா ராகவனே தாளேலோ. தன்னுடைய நாபி கமலத்திலேந்து அந்த தாமரை புல்பத்தின் வடிவிலே அதன் மேலே இந்த சதுர்முக பிரம்மாவை எம்பெருமான் அவதாரம் செய்ய வச்சான். தாமரமே லயனவனை படைத்தவனே, லோகத்தின் பொருட்டு எம்பெருமான் படைத்தான். தயரதந்தன் மாமதலாய், தசரத சக்கரவர்த்தியுடைய பெரிய குமாரனே மாமதலாய், மதலாய்னா குமாரன், மாமதலனா ஜேஷ்ட புத்திரன் அர்த்தம். தயரதந்தன் மாமதலாய் மைதிலிதன் மணவாளா, இப்படி தனுர்பங்கம் பண்ணி அவளுக்கு ஏற்ற வீரனாகவும் தர்மிஷ்டரான அனுஷ்டாதாவான ஜனகருக்கு சிறந்த ஜாமாதாவாகவும் எம்பெருமான் ஆனவனே மைதிலியுடைய அவளுக்கு தகுந்தவரனாய் இந்த எம்பெருமான் இருந்தான். எம்பெருமானுக்கு தகுந்தவரனாய் இந்த ஜனகபுத்திரியான மைதிலி இருந்தாள். இப்படியாக இந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்தது. மைதிலியின் மணவாளான்னு சொன்னீங்க. தசரத மகா சக்கரவர்த்தி நேரில் வந்து பார்க்கிறார். பார்த்து சீதா பிராட்டியை பார்த்து மனது மகிழ்ந்து, சரி இந்த வரணையான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனாலே திருக்கல்யாணம் நடந்தது. பண்டிதங்கள் காமரங்கள் இசைபாடும் கணபுரத்தன் கருமணியே ஏமருவும் சிலைபலவா ராகவனே தாளேலோ. ஏமருவும் என்னன்னா, அந்த அம்புரா தூணிலே அம்புகள் நிறைந்தது, அம்பு பொருந்திய சிறந்த வில்லை ஆண்டவனே ராகவனே, நீ எந்த ராகவன்னாய்? கணபுரத்தின் கருமணியான ராகவனே. காமரங்கள் இசபாடும் வண்டின கூட்டங்கள், காமரம் என்ற ராகத்தை பாடுவதற்கு இடமாக இருக்கின்ற அந்த திருக்கண்ணபுரத்திலே சயனம் வாசம் செய்கின்ற என் கருமணியே ராகவனே, நீதான் ஏமருவும் சிலை வரவா, கிருபையா தாளேலோன்னு சொல்லி இந்த நான்காவது பாட்டில சீதா கல்யாணத்தை வச்ச இதுவரைக்கும் பாலகாண்டம் பூர்த்தி. அடுத்து அஞ்சாவது பாசரத்தில் அற்புதமாக சாதிக்கிறார். அயோத்தியா காண்டத்தை ஒரே பாட்டில் கொடுக்குறார் ஆழ்வாருங்க. பாராளும் பலரு செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறாவன் விளையபனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் வரமாறுபா திரு கண்ணபுரத்தரசே தாராளும் நீன்முடையன் தாசரதி தாளேலோ. பாசுரத்திலே அர்த்தம் துணிக்கும். பாராளும் படத்தில் இந்த பூமண்டலம் மொத்தமும் ஜனகருக்கு சொந்தம். அயோத்தி நகர் கதிபதியேன்னு சொன்னாலும் அவாட்சிதான் நடந்தது எல்லா இடத்துலையும். தன்னுடைய சிற்றனை சொல்லிட்டா அவனுக்கு தான் ராஜ்யம். சரி, ஜனகர் உத்தரவா ஏத்துண்டு உடனே இவர் பாராளும் படசெல்வத்தை தனது தம்பியான பரதனுக்கு அனுகிரகம் பண்ணார். அருளின்னு பதம் போட்டுக்கிற ஆழ்வாருங்க. எப்படின்னா, ஆற மனசு கூட கொடுக்கல பெருமாள், திட்டமாக கொடுத்தார். உனக்கு தானா எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு உதறினார். அங்கே அப்பா சொல்லிட்டாரப்பா, அம்மா சொல்லிட்டா, வேற என்ன, அவ்வளோதான், நீ தான் அடுத்தது. பாராளும் பலரு செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறாவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. ஆறாத அன்பு, அந்த லக்ஷ்மணனுடைய அன்புக்கும் எம்பெருமான் லக்ஷ்மணன் மேலே வைத்த அன்புக்கும் ஒரு என்ன சொல்றது, எவ்வளோ ஸ்வார், எவ்வளோ குவான்டிட்டி,
என்ன அளவு, அளவிட முடியாத அன்பு. அப்படி ஒரு இளைய பெருமாளுக்கு பெருமாள் மேலே அப்படி ஒரு பக்தி. ஏன்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சாய்ச்சிருக்கா தெரியவா. அப்படி வாரி கைங்கர சிவானாய் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நில்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் திருமார்க்கு அரவு என்னும்படியாக அந்த ஆதிசேகனுடைய அம்சமாகவே இந்த கைங்கரிய சீமான் அவதாரம் பண்ணிருக்கார் எம்பெருமானுக்கு இந்த அவதார திசையிலே அனுகூலம் பண்றதுக்கு. அப்படிப்பட்ட ஆராத அன்புடைய இந்த இளைய பெருமாளோடு அருங்கானம் அடைந்தவனே. அருங்கானம் புக முடியாத ஒரு காடு, கஷ்டம், நடந்தே போக முடியாது, வண்டிகள்லாம் கூட போக முடியாது. அப்படி ஒரு காடு, சிங்கம் புலி நிறைந்த காடு. அந்த காட்டை அடைந்த இந்த எம்பெருமானே சீராளும் வரமாறுபா திரு கண்ணபுரத்தரசே அப்படின்னா, சீராளும் வரமாறுபா பிராட்டினாலே ஆளப்பெறுகின்ற இந்த மலை போன்ற திருமார்பை உடைய இந்த ராகவனே அப்படின்னு சொல்றார். வரைனா மலைன்னு அர்த்தம் உண்டு, பருவதத்துக்கு வரைன்னு பேரு. அப்படி திருமார்பை உடையவனே என் ராகவனே, நீனே திருக்கண்ணபுரத்துக்கு அரசானவனே, தாராளும் நீன்முடைய தாசரதி தாலேகலோ அப்படின்னர். கிரீட்டமாலையை பெற்றுள்ள நீண்ட கிரீட்டமுள்ள எனது சக்கரவர்த்தி திருமகனே என் தாசரதி ராகவனே தாலேலோன்னு சொல்லிட்டு இந்த பதிகத்திலே அற்புதமாக சாய்க்கிறார். இதுவரைக்கும் இந்த அயோத்தியா காண்டம் முடிஞ்சது அந்த வாசனங்களிலே. அடுத்த வாசனத்திலே சுற்றமெல்லாம் பின் தொடர தொல்கானம் அடைந்தவனே அத்தவருக கருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே. கற்றவர்கள் தாம் பாடும் கணபுரத்தன் கருமணியே சிற்றவைதன் சொற்கொண்ட சீராமா தாலேலோ. சுற்றமெல்லாம் பின்தொடர காட்டுக்கு போ, 14 வருஷம் ஆயிடுத்து பரதன் நாட்டை ஆழ்வான்னு சொல்லிட்டா. எம்பெருமானும் பாதுகே சாத்தின் கிளம்பிட்டார். சுற்றமெல்லாம் பின்தொடர அவன் எம்பெருமானோட எல்லாரும் அயோத்தி நகர்லேருந்து எல்லாரும் கூட வர தொல்கானம் அடைந்தவனே. இத்தனை பேர் கூட ராமானி போகாதேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாலும் தன் தந்தையா சொன்ன வாக்கு பித்ருவத்தில் பரிபாலனம் பண்ண எம்பெருமான் தான் வனத்தையே விரும்பி அடைந்தான். கானகமே மிக விரும்பி சென்றான் இந்த ராம சக்கரவர்த்தி. இப்படி இவாளோடு அயோத்தி நகர் வாசிகள் எல்லாரும் எம்பெருமானோடு வந்தாக்கா சிற்றவை என்ன என்ன சொன்னா, நீ காட்டுக்கு போனா சொன்னா தவிர அயோத்தி மக்களை போக சொல்லல அந்த இடத்துல. அதனாலே இப்படி தன்னோடு இந்த அயோத்தி மாநகர மக்களும் உடன் வந்தால் சிற்றவையின் நோக்கம் வீணாகும். அதுக்கு என்ன ஒரு உபாயம்னா, மன்னவனம் முன்சல மாநக உறைவாழ் மக்கள் பின் செலன்னு சொன்னான் கவி சக்கரவர்த்தி கம்பன். இவா போனா இவன் மனசும் சேர்ந்து பெருமாளோட போயின்னு இருக்கு. அப்படியாவது இந்த எம்பெருமானை விட்டு அவள் அந்த இழவை இழப்பு இருக்கே, பிரிவு இருக்கே, அது இந்த அயோத்தி நகர் மக்களாலே தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு. அதான் சுற்றமெல்லாம் அவள் எம்பெருமானுக்கு ராஜா பிரஜை என்ற பந்துத்துவம் இருக்கு. இந்த பந்துத்துவத்தாலே பிரஜை என்ற பந்துத்துவமானது ராஜாவுடைய மனசளவிலே இருக்கு. இவன் ராஜாந்துட்டு வாயளவுல இல்லை, மனசளவிலே இருக்கு. இந்த ராமன் ஒவ்வொரு பிரஜையனுடைய மனசிலேயும் குடிகொண்டு இருக்காருங்க. அதனாலே சுத்தமெல்லாம் பின்தொடர. இப்படி பிரஜைகள் இல்லாத பட்டணத்துல இந்த பரதன் என்ன பெய்வாம்பா, சரி இத்தனை பேரையும் நான் காட்டு கூட்டுன்னு போயிட்டாக்க இந்த பரதனுக்கு முடிச்சு விட்டுனமே, அத்தனை பேரும் என் பின்னாடி வந்துட்டா வெறும் நாட்டை வச்சு இந்த பரதன் என்ன செய்வான், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்றது இந்தனுடைய சிறிய தாயான கைகேயனுடைய திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்துக்கு சரிப்பட்டு வராதே, அந்த திருவுள்ளம் வந்து வீணாயிடுமே, அந்த திருவுள்ளம் பலிக்காதே, அதனால இந்த பிரஜைகள் என்னோட வந்துட்டா நாடு வெறுமை ஆகிடும்பா, நீங்க அங்க போன்னு சொல்லி அனுப்பினாலும் அவா போகல. அதனால் பெருமாள் உபாயம் என்ற இந்த சுற்றமெல்லாம் பின் தொடர தொல்கானம் அடைந்தவனே
ராத்திரில ஒரு இடத்துல தங்கியிருக்கும், அங்கேருந்து பிம்மால அருணோதயத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம எம்பெருமான் வேறு காட்டுக்கு மாறி போயிடுறார். இப்படியாக இந்த பிரஜைகள் இந்த ஆசனத்தில் அங்க இருந்தாதான் பரதன் ஆட்சி செலுத்த முடியும், என்னுடைய சிறிய தாயா திருவுள்ளம் உகக்கும் சொல்லிட்டு எம்பெருமான் அங்கேயும் தன்னை கானகத்துக்கு போக சொன்ற அந்த சிறிய தாயாருடைய திருவுள்ளமானது உகக்கும்படியாக ஒரு பெருமான் இங்க ஒரு கைங்கரியம் பண்றார். சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராம தாலேலோ. சிற்றவைதன் சொற்கொண்ட அப்படின்னா கைகையை கூட்டா பெருமான், அப்பா சக்கரவர்த்தி சொல்லிட்டார் பரதனுக்கு ராஜ்யம் நீ 14 வருஷங்கள் காட்டுக்கு போகணும்பா அப்படின்னா பெருமாள் பிரதிவச்சனம் சாகிறார். அதுக்கு ஏமா நீ காட்டுக்கு போன்னு சொன்னாலே நான் போயிடுவேன் காட்டுக்கு, உன் பேர்ல எனக்கு பிரீத்தி ஜாஸ்தி, இது தகப்பனா சக்கரவர்த்தி சொன்னேன்ட்டு நீ என்கிட்ட சொல்லணுமா, அப்பனா என்னுடைய தந்தையான சக்கரவர்த்தி சொன்னாதான் நான் செய்வனா, நீ ஒரு வார்த்தை சொன்னா செய்ய மாட்டனாய், என்னை பத்தி நீ அப்படி என்ன நினைச்சுட்டே பெருமாள் கேட்கிற. பார்க்க யாரால இது மாதிரி பேச முடியும், சாக்காத் பெருமாள் தான் பேசணும். அம்மா நீ சொன்னாலே நான் கணத்துல குதிச்சுருவேனே, அப்பா சொல்லி குதிக்க சொன்னேன்னு சொல்றேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இப்படி சக்கரவர்த்தி சொன்னாதான் எந்த காரியத்தை நான் செய்வேன்னு இல்லம்மா, ரெண்டு பேரும் எனக்கு சமமான ரெண்டும் ரெண்டு கண்ணு எனக்கு, அதனால நீ என்ன கூட்டி காட்டுக்கு போடன்னா இப்போ இப்போ கிளம்பிட்டு ஓடிட்டு வேணேன் நான், இதை தகப்பனா சொன்னான்னு சாதிக்கிறேம்மா, நான் என்ன நீ சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டேனான்னு பெருமாள் கேட்டானான். இப்படியாக சவ்வித பந்துத்துவம் எம்பெருமாள் பின்தொடர்வதாலே இந்த பரதனுக்கு ஆட்சி செய்ய முடியாது என்று எம்பெருமான் திருவுள்ளப்பத்து ஒரு இரவிலே வேறு கானகம் மாறி சென்று போறார். அதான் எப்படின்னா அந்த ஆராதன் விளையவனோடு அருங்கானமடைந்தவனேன்னு சொன்னார். அதோட தொடர்ச்சி இங்க இருக்கு, அர்த்தவர்கருமறைந்த யோத்தி நகர் கதிபதியே அப்படின்னு. அர்த்தவர்களுக்கு அருமருந்தானவன் சுவாமி, இவன் மகரிஷிகளுக்கு ரொம்ப இன்பமானவன். இந்த மகரிஷிகள் எல்லாம் இந்த ராமனையே ராமனை பார்க்கலே அவளுக்கு ஒரு மனோவியாதியே வந்துடுது. அந்த வியாதி தீக்கிறதுக்கு இவன் மருத்துவனான் இந்த மாமணி வண்ணனாய் இந்த எம்பெருமான் இருந்தான். சரபங்கர் ராமனை சேவிச்சுட்டு விண்ணுலகம் சென்றார். ஜடாயு பின்னாடி சபரி மோட்ச சாட்சி பூதா என்னும்படியாக மதங்க மகர்ஷிகள் இடத்துலே அந்த கைங்கரியம் பண்ண சபரி ரிஷிகள் சொல்லிட்டு போனா இது மாதிரி, அம்மா எங்க காலம் முடிய போறது, ராமனை நாங்கள் சேவிக்கல, உனக்கு அந்த பாக்கியம் உண்டு காத்துன்று அவன் சேவை தருவான்னு சொன்ன ஆச்சாரிய வாக்கு நம்பி ஆச்சாரிய கைங்கரத்தையே சிறகா வகுச்சு பண்ண அந்த சபரிக்கு எம்பெருமான் அவர் மோட்சம் போவதற்கு சாட்சி பூத்தராயிருந்தான்னு சொல்றா பெரியவா. அந்த மாதிரி பலனெல்லாம் கொடுக்கும் அற்றவர்களான அவர்களுக்கு ஓர் அருமருந்தானவன் இந்த எம்பெருமான். அவன் யாருன்னு கேட்ட அயோத்தி நகர் அதிபதியே அப்படின்னு, அவன்தான் அயோத்தி நகருடைய அதிபதியானவன். கத்தவர்கள் தாம்பாடும் கணபுரத்தன் கருமணியே, கத்தவர்கள் தாம்பாடும் நல்ல வைதிக சாஸ்திரம் தெரிஞ்சவா, அனுஷ்டானம் பண்றவாள், அவர்கள் வாழக்கூடிய இந்த வைஷ்ணவர்கள் வாழக்கூடிய அத்திருக்கண்ணபுரத்தின் கருமுகிலே மாமணியே, தன்னுடைய சிற்றன்னையினுடைய சொல்லை சிறமேற்கொண்டு கானகம் ஏவினவனே சித்தவதன் சொற்கொண்ட சீராமாதாலேலோ அப்படின்னு இந்த ஆறாவது பாசுரத்திலே அற்புதமாக ஆரண்ய காண்டத்தை கொண்டு வச்சா ஆழ்வாரிங்க. அடுத்த சொல்றார் கிஷ்கிந்த காண்டத்தை சாய்கிறார். ஆளிநிலை பாலகனாய் அந்துலகம் உண்டவனே, வாலியை கொண்டு அரசு இளைய வானரத்து கழித்தவனே, காரின் மணி கரையலைக்கும் கணபுரத்தன் கருமணியே, ஆளியகற்கதிபதிய அயோத்திமனே தாலேலோ. ஆளிநிலை பாலகனாய் அந்துலகம் உண்டவனே, ஆலமாமலத்தினமேல் ஒரு பாலகனாய் நாலமேழு உண்டான் அரங்கத் தரவினையான்னு அந்த ஆழ்வார் பாசுரம் இருக்கு திருவரங்கத்தை பத்தி. இப்ப பழைய காலத்திலே ஒரு இளந்தழலிலே அற்புதமாக இந்த லோகத்திலே உண்டு வளர்ந்தவனே, அந்து உலகம் உண்டவனே, பின் இவன் என்ன பண்ணான் ராமாவதாரத்தின் ஆழ்வார் சாதிக்கிறார், வாலியை கொன்று அப்படின்னர். வானர் ராஜனான துஷ்டனான வாலியை
எப்படி ராவணனை தன் வாளிலே கட்டி இழுத்து வந்தவன் அப்படிப்பட்ட ராவணனை கொன்ற வாளியை இந்த ராமன் கொன்றான். வாளியை கொண்டு அரசி இளைய வானரத்து கழித்தவனே அப்படின்னு. இளைய வானரம் இளையன்ற பதத்துக்கு தம்பின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா வாளியினுடைய ஹிம்சையாலே ஊரெல்லாம் சுத்தின்றான் இந்த சுக்ரீவன். ஓடி ஓடி அன்னஹாரமன் இழைத்தே போயிட்டானாம். ஒளிந்து ஒளிந்து வளர்ந்தானாம் இந்த வாளி. அதனாலே இளையன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் கொண்டிருக்குன்றான். இப்படியாக இளைய வானரத்து கழித்தவனே. வாலி எம்பெருமான் சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த கிருஷ்ணந்தாமத்தும் ராமனுக்கு வந்துடுது. இருந்தாலும் தானே கானகம் தேடி வந்திருக்கான். தாம் ஏன் ஒரு ராஜ்யத்தை எடுத்துக்கணும் எம்பெருமான் திருவுள்ளம். அதனாலே வானரங்களிலே இந்த வானரத்தெல்லாம் வச்சுட்டு எம்பெருமானே டைரக்டா சீஃபா இருந்து போய் சீதையை தேடு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் எம்பெருமான் விசால திருவுள்ளமானது, சரிப்போ சுக்ரீவனுக்கு கொடுப்போம் அப்படின்னுட்டு தான் வந்து யார்ட்டா அந்த சார்ஜை எடுத்துக்காம இந்த எம்பெருமான் என்ன பண்ணான், சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணார். அவனுக்கு ஒரு கைங்கிரத்தை கொடுத்த பெருமாள். சுக்ரீவன் மூலமாக அந்த சீதா பிராட்டையை தேடும் கைங்கிரத்தை கொடுத்து எம்பெருமான் அவனை ஒரு பெருமைப்படுத்தினான். அவனையும் ஒரு ராஜாவாக்கி அவனை பெருமைப்படுத்துற எம்பெருமான் அந்த இடத்துல. இப்படியாக வாலியை கொந்த அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனேன் பதம், கொடுத்தார்னு பதம். கொடுத்தார் என்பதற்கு அனுகிரகம்னு அர்த்தம். காலின் மணி கரையலைக்கும் கணபுரத்தின் கருமணியே. காலின் மணி கரையலைக்கும், அதாவது மணிகள்லாம் அங்கே இருக்கு. அந்த நதிகள்லாம் அங்கே ஓடும்போது கண்ணபுரத்தில் அந்த மணிகள் எல்லாம் கரையில் வந்து சேர்றது. கால்வாயின் வழியாக நவரத்னங்களும் கரைகளிலே கொண்டு சேர்க்கின்ற இந்த கண்ணபுரம், அதிலே இவன் ஒரு கருமணியாய் இந்த எம்பெருமான் இருக்கான். அவன் தான் ஸ்ரீராமன். அதிபதியே சுவாமியானவனே, ஆலிநகருக்கு அதிபதியே, திருவாலி திருநகருக்கு சுவாமியானவனே, அதிபதியே அயோத்திவனே. விபத்திலே விபவாதத்தில் அயோத்திக்கு மன்னனாயிருந்தவனே தாசரதி. கண்ணபுரத்தன் கருமணியே தாலேலோன்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை இங்க சாய்கிற அயோத்திவனேன்னா தன் பத்திரர்களுக்கெல்லாம் அரசளித்து பிறகுதான் அயோத்தி அரசனாக கூடிய மகாகுணம் பொருந்தியவன் இந்த மன்னன், அவன்தான் அயோத்திவன் அப்படின்னு சாய்கிறார் இங்க வியாக்கியானத்தில். அந்த மாதிரி இந்த விஷயம் ஒருவரி தான் சொன்னாலும் விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கு இந்த பாசுரங்களில். அயோத்தி நகர் கதிபதியே தாலேலோ அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசுரம் சேது பந்தனத்தை சாய்கிறார். மலையதனால் அணைகட்டி மதிலங்கை அடித்தவனே, அலைகடலை கடந்து அமரர் கமுதருளி செய்தவனே. எம்பெருமான் குரங்குகளை கொண்டு சேது பந்தனம் பண்றார். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி, தரங்கனை அடைக்கழுத்த சலமிலா வணிலம் போலேன் அப்படின்னு தொண்டடப்படி ஆழ்வா திருமாலையிலே. அப்படியாக ஒரு சின்ன அணிலுக்கு கூட ஒரு கங்கிரத்தை கொடுத்தான் இந்த ராமபிரான். அதுவும் சந்துஷ்டியோடே பண்ணித்து. பெரிய பெரிய மலைகளை அசைக்கக்கூடிய ஒரு வானரமே ஒரு சமுதிரத்தை பண்ணது இதே கட்டிடும். அப்படிப்பட்ட பலிஷ்டன் ஒவ்வொரு மந்திகளும். அதனாலே அது ஒன்று ஒன்று பெரிய மலையை பேத்துன்னு வந்து சமுதிரத்தில் போட்டுது. மலையதனால் அணைகட்டி மதிரிலங்கை அடித்தவனே. சேது பந்தனம் பண்ணான் பெருமான். சேது பந்தனம் பண்ணி தன் திருக்காலரே நடந்து சென்று அந்த மலைக்கு அனுகிரகம் அது. பெருமாள் ஒரு அம்பாலே சமுதிரத்தை வத்தடிச்சுட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் இந்த தீர்த்தத்துக்கும் மலைகளுக்கும் தான் திருவடி சம்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று பெருமான் திருவுள்ள பற்றி இந்த மனுஷ்ய அவதாரத்தினாலே அதன்மன் நடந்தே செல்றான் பெருமாள். மலையதனால் அணகட்டி மதிரிலங்கை அழித்தவனே, அலகடலை கடந்து அமரர் கமுத் அருளி செய்தவனே. ரொம்ப பெரிய சமுத்திரத்தை மகாசமுத்திரத்தை எம்பெருமான் வாசி என்ற கயிறை கொண்டு
அந்த மந்தார மலையை மத்தாக நாட்டி மலை கொண்டு மத்த அறவா சுழற்றியமாயப்பிரான் அப்படின்னு நம்மாழ்வா திருவத்தத்தில் சாகிற மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றிய மாயப்பிரான் அலைகடலை கடந்து அமரர் அமுதருளை செய்தவனே. இந்த அமுதத்தை தேவர்களுக்கு எம்பெருமான் வழங்கி அனுகிரகம் பண்றார். கலவளவர் தாம்பாடும் கணபுரத்தன் கருமணியே கலைவளவர். சாஸ்திர கலை இருக்கு, வேதக்கலை இருக்கு, நிறையா கலைகள் இருக்கு. இப்படியான கலைஞர்கள் வாழும் சாஸ்திரங்களை கற்றோல் தங்கள் உகப்புடனே விரும்பி வாழும் இந்த ஸ்தலமான திருக்கண்ணபத்திருக்கின்ற கருமணியே சிலை வளவா ஏ சிறந்த வில்லாளியே சேவகனே சேவகனே அப்படின்னா மகாவீரனே ஸ்ரீராமா தாளேலோ இப்படி சேது பந்தனம் பண்ணின்றிருக்கா, வேலை நடந்துட்டு இருக்கு, ராத்திரில ரெஸ்ட் எடுத்துக்கணும். எல்லா வந்திகளும் எம்பெருமான் கரையிலே காத்துட்டு இருக்கார். இவன் சேது பந்தனம் பண்ணும் போதே அங்கேருந்து லங்கலேருந்து ராட்சசால வந்து இந்த வானரத்தை அழிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த அந்த பொறுப்பு பெருமாள்கிட்ட இருக்கு. கையிலே வில்லும் கையுமாக இந்த கடற்கரையிலே இந்த மந்திகளை காத்த அவ்வண்ணம் இருக்கு. அதான் கைவண்ணம் இங்கு கொண்டோம், கால் வண்ணம் அங்கு கொண்டோம்னு சொல்றாள். அந்த மாதிரி இந்த குரங்குகள் பண்ற கங்கிரத்துக்கு எம்பெருமான் ஒரு காப்பாளனாயிருந்தான். இந்த ராமலட்சுமணா ரெண்டு பேரும் இரவிலே கையும் வில்லுமாக அந்த கடற்கரையிலே இருந்து இந்த மந்திகளை காத்து இந்த கங்கிரத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார் அந்த இடத்துல. அப்படியாக இந்த எம்பெருமான் சிலை வளவா சேவகனேன்னா தன்னுடைய தாசபூதாளுக்கும் சேவகம் செய்யக்கூடியவன் இந்த பெருமாள். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்திருக்கோம், ஏ குழந்தை போய் அந்த பானை எடுத்துனுவானா எடுத்துட்டு வரும், கிருஷ்ணா இந்த மாட்டை ஓட்டினுவானா மாடு ஓட்டின்னு வரும். இப்படி எஜமான நிட்ட வழக்கா இருக்கக்கூடியவன் கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு ஓடும் ஒரு வேலைக்காரனாக எம்பெருமான் சேவகம் பண்றான்னா அவனுடைய அந்த திருவுள்ளத்திலே இந்த ஆசிதால் எந்த வண்ணம் பொருந்தியிருக்கான்னு பார்க்கணும். ராமகங்கிரத்தை ஈடுபட்டவாளுக்கு ஒரு விக்னம் வந்துடக்கூடாது, நிர்விக்னமா நடக்கணும்ட்டு எம்பெருமான் அந்த மந்திரிகளுடைய உறங்குகின்ற சமயத்திலே தானே வில்லும் கையுமாய் கடற்கரையிலே இருந்து வீற்றிருந்து அத்தனை மக்களையும் ரட்சித்தான்னா அவனுடைய விசால திருவுள்ளத்தை இதை காட்டுறது இந்த இடத்துல. அதான் சிலவளவா சேவகனே ஸ்ரீராமா தாளேலோ அப்படின்னு சொல்லிட்டு சேது பந்தனத்தை சொன்னார் ஆழ்வார். அடுத்த பாதம் தலையவிடும் நறுங்குஞ்சி தயர தந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிலங்கை அழித்தவனே. கட்டவிழுந்து விடும்படியான மனமிக்க பொருந்திய திருக்கற்றை திருமயிரை உடையவன் இந்த எம்பெருமான் தசர குலத்தினே குல முதலாய் அவதரித்தான், பெரிய மணாளனாய் அவதரித்தான். வளைய ஒரு சிலையதனால் மதிலங்கை அடித்தவனே. ஒப்பற்ற வில்லானது வளைந்து விளங்க அந்த வில் ஒன்றாலேயே மதுரிலங்கை மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணான் இந்த பெருமாள். கலகழநீர் மருங்கரளும் கரபுரத்தன் கருமணியே அப்படின்னர். கலைகழநீர் மருங்கலரும் கலந்தெறியப்பட்ட செங்கழநீர்கள் புகப்பட்ட பக்கங்களிலே மலரும்படி இந்த நீர்மலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த கணபுரத்தின் கருமணியே இவன் இளையவர்களுக்கு அருளுடையவன், தம்பிமாரிடத்தை தயை புரிந்தவன். சுவாமி லக்ஷ்மணனுக்கு கைங்கிரத்தை கொடுத்தான், பரதனுக்கு என்ன பண்ணார் இந்த பெருமாள், ராஜ்யத்தை கொடுத்தார். இந்த பரதனுக்கு கைங்கிரம் ஒன்று சத்துக்கரை நியமிச்சார் இந்த எம்பெருமாள். ஓ பகவத் கைங்கிரம் பாகவத கைங்கிரமும் பிராப்தமா செய்வாளுக்கு. கலகடனீர் மருங்கலரும் கணபுரத்தன் கருமணியே இளையவர்கள் கருடையாய் ராகவனே தாலேலோ தலை அவிடும் நெருங்குஞ்சி. கனக மாலையான்னு சொல்லுவா. என்னன்னா இவன் சிறுபிள்ளையா இருக்கும் போதே எம்பெருமான் இந்த திருக்கற்றை குழலை தங்க கம்பியால போட்டு கட்டுவாளாம் அவுந்து ஊந்துற போதும். அப்படிப்பட்ட இந்த குஞ்சின்னு சொல்ல ஆண்மயிற்கு குஞ்சின்னு பேரு. இப்படிப்பட்ட குடல் கற்றை உடையவன் இந்த எம்பெருமான் அல்லாம் தலையவிடும் நறுங்குஞ்சி. ரொம்ப மனம் மிக்கது. புஷ்பம் வாசனையை சொரியுமா போலே இதுவும் வாசனையை சொரிந்துன்றதுன்னு சொல்றா. இப்படியாக இந்த எம்பெருமான் இந்த ஒன்பதாவது பாட்டிலே அற்புதமாக லங்கையை வந்து
முனித்தவன் சொல்லி பெருமாளை குணத்தை சொல்றது இங்க. அடுத்து தேவரயம் மசுரரயம் திசகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடிவணங்க அரங்கனருதுயின்றவனே காவிரி நல்லதிபாயம் கணபுரத்தன் கருமணியே ஏவரிவன் ஜிரபலவா ராகவனே தாரேலோ. தேவார தேவரை படைச்சர் அசுராலயம் பெருமான் தான் படைச்சான். திசைகளையும் எட்டு திசையும் எம்பெருமானாலே படைக்கப்பட்டது. பின்னானா வணங்கும் சோதியாக இந்த எம்பெருமான் ராமனாலே ஆராதிக்கப்பட்டு இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்த எம்பெருமான் வந்து எல்லாரும் தசரத சக்கரவர்த்தி ராமனாலே ஆராதிக்கப்பட்டு திருப்பி விபீஷண ஆழ்வான் மூலமாக இந்த திருவரங்கத்திலே ஏழப்பண்ண செய்யப்பட்டவன் அரங்கநகர் துயின்றவனே. எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னா இந்த யுகம் முடியத்துக்குள்ள அத்தனை பேரையும் கொண்டு வைகுண்டத்தை வைக்கணும்ன்றது ஆசை. அதுக்கோசம் எம்பெருமான் திருவரங்கத்தை பள்ளி கொண்டிருக்கான். இந்த இந்த ரொம்ப அற்புதமான திருவடியை விட்டு இது ஜீவாத்மாக்கள் விலகி போறது. இது எங்களுக்கு வந்து பகவத்பக்தி ஏற்படுத்தி கொடுத்து மெதுவாக ஒன்று ஒன்றுத்தி வைகுண்டத்தை உள்ள தள்ளி விட்டுறோம் நம்போன்னு சொல்லிட்டு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணி கொண்டு இந்த திருவரங்கத்திலே துயன்றவனே எல்லாரும் வந்து சேவிக்க முடிய பின்னானா வணங்கும் சோதியாக இந்த எம்பெருமான் இங்கே இருந்தான் இருக்கின்றான் நாளையும் இருப்பான். இப்படியாக காவிரினல் நதிபாயும் கணபுரத்தன் கருமணியே அற்புதமான காவிரி நதி பாயறது இந்த கணபுரத்து பக்கத்திலே. காவிரி எனப்படும் சிறந்த ஆறு பிரவகித்து வரும் திருக்கண்டபுரத்தில் எழுந்துள்ளிருக்கின்ற என் கருமணியான எம்பெருமானே ஏவரி வெம் சிலை வளவா, அதாவது அம்புகளை நியமிக்கும் நீண்ட கொடிய வில் அந்த விஷயத்திலே வல்லமை வாய்ந்தவனே. எம்பெருமான் மனசில் நினைச்சோடனே லட்சியத்தை போய் அடிக்கும் அந்த அம்பு. கையில எம்பெருமான இடது கேல வில்ல வச்சுக்கிறது தெரியும், வலது கேல அந்த அம்புரா துணியிலேருந்து அந்த பானத்தை எடுக்கிறது தெரியும், அவ்வளவுதான். அது லட்சியத்துக்கு போய் நிற்கும். லட்சியத்தை நிற்கும் போதே பெருமாளை இங்க போய் அடிக்கணும்னு நினைக்கும் போதே போய் அடிக்கும்னா பெருமாளுடைய அந்த ஆஜ்ஞையை அது ஒரு கைங்கரியமா பண்றது இல்லையா? அதுதான் ஏ வரிவம் சிலைவளவா, ஏ வரிவம் சிலைவளா, ஏ மருவும் சிலைவளவான்னு நாலாம் பாட்டிலையும் இந்த பத்தாம் பாட்டிலையும் ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க. வரின்னா அழகுன்னு நீளம்னு அர்த்தம். இப்படியாக இந்த ராகவன் தான் தேவரேசரை படைத்தான், திசைகளை படைத்தான், எல்லோரும் வந்து சேவிக்கும் விடாக திருவரங்கத்திலே துயில் கொண்டிருக்கான். அவன் யான்னா அவன் தான் இந்த கணபுரத்தன் கருமணி சிலை வளவன் சேவகன். இவன் ராகவன் கிருப்பையா நீர் சயனம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு தாளையில பாடுற இந்த ஆழ்வார் எம்பெருமானுக்கு பத்து பாசுரங்களாலே. அடுத்தது பலஸ்ருதி பாசுரமானது கண்ணினன் மாமதில் புடதூள் கணபுரத்தன் கருமணி கணபுரத்தன் காகுத்தன் தன்னடிமேல் தாளேலோ என்று உரைத்த தமிழ் மாலை கொன்னவிதம் வெல்வளவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னியனூர் பத்தும் வல்லார் பாங்காய பத்தர்களே. இப்படியாக கண்ணினன் மாமதில் புடசூழ் அழியாத சிறந்த பெரிய மதுகளால் சூழப்பட்ட இந்த திருக்கண்ணபுரத்தின் காகுத்தனுடைய திருவடி மேலே இந்த குலசேகர பெருமானாலே உரைக்கப்பட்ட இந்த பாசுரத்தை இந்த பத்து பாசுரங்களை இந்த தமிழ் மாலையை யார் பாடல்தே வல்லவரோ அவளுக்கு என்ன அவ எப்படி இருப்பான்னா பாங்காய பத்தர்னு சாதிச்சார். பக்தாளாயிருப்பான்னு மட்டும் சாதிக்கல, பாங்காய பத்தர் அப்படின்னா பக்தாளா இருந்தா போறாது, சிறந்த பக்தர்களா ஆழ்வாராதிகளைப் போல இருக்க வேண்டும். அந்த பகத் பக்தியானது பாகவத பக்தி பர்யந்தம் நீண்டு வளர வேண்டும். எம்பெருமானுடைய கைங்கரியம் எங்க முடியுதுன்னா அவனுடைய தாசபூதாளுக்கு பண்ற கைங்கரியத்தின் போது நமக்கு அந்த பலன் ஏற்படுறது. இப்படியாக இந்த பன்னியினுள் பத்தும் வல்லார் எம்பெருமானுடைய சிறந்த பக்தாளாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லு சொல்றார். இந்த இடத்துல சௌரியராஜ பெருமாளை பட்டரும் சொல்றார். இந்த திருக்கண்ணபுரத் எம்பெருமானை பட்டர் சகசன பாஷ்யத்திலே சொல்றார். காலநேமிகா சௌரிகின்னு இந்த வர இடத்துல இந்த சௌரி பதத்துக்கு பொருளாக இந்த விஷயங்களை இந்த காகுத்தின் விஷயமா குலசேகரன் ஆழ்வார் விஷயத்தை அங்கே எடுத்து சொல்றதா தெரிவா இங்கே வியாக்கியானம் பண்றா. இப்படியாக இந்த எம்பெருமான் சௌரிராஜன்தான், சாட்சாத்தாக ராமனாய் அவதரித்தான். அந்த ராமனே சௌரிராஜனாக இங்கு அவதரித்து
நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற இந்த ராமாயண விளையத்தை இந்த ஆழ்வார் மண்டபுகள் பதிகத்திலே சுருக்கமாக நமக்கு அனுகிரகம் பண்றார். அடுத்த பதிகத்திலேருந்து ராமாயணத்தை இந்த ஆழ்வார் விஸ்தீர்ணமா சாதிப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா சாதிச்சு ஒத்தோத்தனுடைய அவ அனுபவத்தையும் இந்த தசரத சக்கரவர்த்தி அடுத்த பதிகத்தில் இந்த சித்தவதன் சொற்கொண்டா ஸ்ரீராமான்னு சொன்னார் இல்லையா, அப்படியாக இந்த சிற்றன்னையின் வாக்கை கொண்டு எம்பெருமான் கானகம் மருவினான். இப்படி இந்த விஷயத்தை இந்த சக்கரவர்த்தி பாடி புலம்பலா, என் பிள்ளையை நான் கானகம் அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த ராமனை காணாமல் வருந்துகின்ற தசரத சக்கரவர்த்தியின் வாக்காக இந்த பாசுரத்தை சொல்லி இவன் கானகத்துக்கு போகும் எப்படி போனானோ நானும் அப்படியே கானகம் செய்வேன் எம்படிமானே சொல்றார். அடே ராமா, எப்படி நீ வந்து நல்ல சயன மஞ்சத்திலே சயனம் கொண்டவனாச்சே சுவாமி, கல்லண மேல் கந்துயில கர்த்தனையோ காகுத்தா கரிய கோவே. இப்படியெல்லாம் இந்த தசரத சக்கரவர்த்தி சொல்லி எம்பெருமான் தான் தன்னை விட்டு பிரிந்தமையை தன்னுடைய வார்த்தையாக நமக்கு அவனுடைய மனசு ஆர்த்தியும் அழுகையோட நமக்கு அனுகிரகம் பண்ற இந்த விஷயத்தை இதை நாம் நாளை அனுபவிக்கலாம். அது பர்யந்தம் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.